Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து எங்களோட பெஸ்ட் நியூ திங்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஸோ வந்து என்ன மிஸ்டேக் பண்ணணும் தெரியல, ஆனால் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக நான் வந்து நல்லா பயங்கரமாக பண்ணுவேன், நம்பிக்கை இருக்கு. பிரீதா, எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு விஷயம் கற்றுக்குறோம். கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியன்றது இப்போ இந்த பொசிஷனுக்கு வரும்போது தான் புரியுது. காம்படிஷன் இதுவாக இருக்கிறதுனால இன்னும் எங்களை எவ்வளோ யூனிக்காக காட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நியூவாக ட்ரை பண்ணுறோம். பட் அது சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து நிற்கிது. ஸோ பட் கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் வீல் கம் வித் அ பேங். என்ன ஆச்சு பால், எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? பெஸ்ட்டாக தான் பண்ணணும்னு நினச்சேன், தெரில ஒரு வேறு மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ இதுக்கு மேலேயாச்சும் சான்ஸ் கிடைச்சா பழைய மாதிரி அந்த பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினச்சே பண்ணுவேன். ஏன் அது உள்ளே வந்துட்டோன்னா திருப்பி இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு ஒரு வைராகியத்தோடல இருக்கணும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு எபிசோடில் நடந்த மிஸ்டேக்னால இங்கே வந்து நிற்கலை. இது கடந்த ஒரு 2-3 எபிசோடில் நடக்கிற மிஸ்டேக்ஸ்னால நிற்கிறீங்கன்னா, இப்போ ஒரு எபிசோடில் ஏதோ ஒன்று நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா அப்போ எந்த விதத்துலையும் நம்ம தப்பாக ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தோடு இருந்தால் தானே நம்ம பண்ண முடியும். ஒரு ஏன் திருப்பி திருப்பி அந்த அலட்சியம் வருது? இல்லை மேம், நான் நீங்கள் சொல்லத்தெல்லாம் நான் ஏற்று ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். இருக்க அலட்சியமாக இல்லை, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல மேம். ஸோ நான் எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தேன் மேம் இருக்கேன். இது ஒரு எபிசோடில் நடந்த தவறுன்னா ஓகே, நீங்கள் எல்லாருமே சூப்பர் டான்சர்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஃபென்டாஸ்டிக் டான்சர்ஸ். ஒரு தரம் ஒரு தவறு நடந்துச்சுன்னா டக்குன்னு திருத்திக்கோங்க, ஏன்னா எங்களுக்கு சத்தியமாக கஷ்டமாக இருக்குது. எல்லா உங்கள் மூணு பேரும், நீங்கள் இந்த மூணு ஜோடியும் வந்து எங்களுக்கு ஃபேவரட். எங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி. எனக்கு கிவன் அ சான்ஸ், நாங்கள் மூணு பேரும் உங்கள் எல்லாருமே ஃபைனல்ஸ்க்கு அனுப்பணும் தான் ஆசைப்படுறோம். இன்னும் எலிமினேட் ஆனவங்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். பட் ஆனால் ஒரு போட்டின்னு வந்துட்டால எங்கள் கையில் எதுவுமே கிடையாது. இது எங்களோட இது ப்ளஸ் மக்களோட அவங்களோட தீர்ப்பும் இருக்குது இதில். ஸோ சம்வேர் எங்கேயோ நீ ஒரு அலட்சியனால தான் நிற்கிறீங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இல்லை, நம்மளோட கேர்லெஸ்னஸ் ஏதோ ஒன்று இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும் தான் மேம் வந்தோம். அது எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. இன்னொரு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டு பேருமே சேர்ந்து பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. இவங்க மூணு பேர் கொரியோகிராஃபர் மேலே வர சொல்லு. எனக்கு அந்த குழந்தைங்க எல்லாருமே இல்லை பயங்கரமாக ஷைன் ஆகிட்டாங்க. எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த குழந்தைங்க மேலே, புரியுதா? அந்த குழந்தைங்களை எப்படி வழி நடத்தணுன்ற வந்து பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது செல்லம், புரியுதா? யார், நான் சொல்கிறது நடன இயக்குநர்களை சொல்கிறேன், நீங்கள் தான் அவங்கள வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.